ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிளம் எஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க டீச்சர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ தற்காலிக ஆசிரியர்கள் 19429 பேர் நிரந்தரம் அப்படின்னு அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் முரசு சாட்டர்டே 7th, சரிங்களா? அதாவது 7ஆம் தேதி சாட்டர்டே அன்றைக்கு தமிழ் முரசில் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தமிழ் முரசு. ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்கள் 19427 பேர், அதாவது 19427 பேர் நிரந்தரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து போயிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வசதியாக முதுநிலை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான கருத்தாளர்கள் பயிற்சி முகாம் ஈரோட்டில் நடந்திருக்குங்க. ஸோ அங்கே வந்து அவர் கலந்துட்டுருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? என்னென்னா, ஸோ அதாவது அந்த எக்ஸாம் ரிலேட்டட், நீட் எக்ஸாம் ரிலேட்டடாலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அந்த நேரத்தில் வந்து அந்த மீட்டிங்கில் ஒரு மீடியாக்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா, சென்னையில் நடந்த நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவின் நிறைவில், சரிங்களா, 19400, சரிங்களா, இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுறேன், 19427 தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கப்படுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் விரைவில் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. 9ஆம் வகுப்பு முதல் +2 வரையுள்ள மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் கணினி வசதியுடன் கூடிய உயர்தர ஆய்வகங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. இம்மாதத்திற்குள் பணிகள் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கனாக்கா வந்து அந்த ஏதோ ஒரு மீட்டிங்கில் வந்து க்ளோசிங் நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, 19427 தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் மட்டும்தான் வந்து இப்போதுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனுடைய உண்மையான ஜீவெல்லாம் வந்துட்டோம். ஸோ அதில் வந்து கரெக்டாக அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்காலிக ஆசிரியர்கள்னால் எப்போ எடுத்த ஆசிரியர்கள், என்ன விஷயம் அப்படிங்கிறது இன்னும் க்ளீனாக தெரியல. ஸோ சொல்லியிருக்கிறதுனாக்கா தற்காலிக ஆசிரியர் வந்து 19600 பேரை வந்து அப்படியே பர்மனெண்ட்டு பண்ணுற மாதிரியும், அதுக்கான அதனுடைய ஆணை வழங்கப்படுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. பட் அது எப்போ எடுத்த இந்த வந்து டெம்பரரி டீச்சர்ஸு, ஸோ என்ன விஷயங்கிறது இன்னும் தெளிவான வந்து டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ வந்தோடனே நான் அப்டேட் பண்ணேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் இல்லையா. ஸோ இந்த தற்காலிக ஆசிரியர்லாம் எப்போ எடுத்தால் என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பட் வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது இந்த ரிலேட்டடாக வந்துச்சுன்னா உடனடியாக அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.